ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து அந்த வீடியோவோட டீட்டெயில்டு வேர்ஷனாக இருக்க போகுது. சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லி டீட்டெயில்டாக இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நான் ஒரு 2 இயர்ஸாக நான் கிளினிக் ஓப்பன் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் இடம் பார்த்துட்டே தான் இருந்தேன். ஸோ கடைசி வரைக்கும் எனக்கு கரெக்டான இடம் செட் ஆகலை. ஸோ நான் வெயிட் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த டிவிகே ரோட்டில் புகழ் ஃபார்மசிக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஷாப் ஒன்று க்ளோஸ்டாக இருந்துச்சு. ஸோ அதை கேட்டு பார்த்தேன், அதுதான் இந்த ஷாப். ஸோ இது இந்த ஷாப் இப்படி தான் வந்து நான் வந்தப்போ இந்த அவுட்லுக்கில் தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஷாப்பை நான் எப்படி மேக் ஓவர் பண்ணுறேன்றதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் ஷாப் ஓகே சொன்னோடனே ஒரு 2 டேஸ்லேயே நான் ஒயிட் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ப்ரைமர் ஃபஸ்ட் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நான் ஆர்டர் பண்ண எக்ஸ்ரே யூனிட்டும் ஆட்டோக்ளேவும் வந்து ஒரு 3 டேஸ்லேயே எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ அதை தான் பாக்ஸ் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அது என்ன ஃபிட் பண்ணல. எக்ஸ்ரே யூனிட் வந்த ஒரு 2 டேஸ்லேயே வந்து சேரும் நமக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ சேர் டெலிவரி பண்ணிவிட்டு எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. அது ஒரு 3 இயர்ஸ் கிட்ட ஆச்சு சேர் ஃபிட் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ளூ கலர் சேர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் ப்ளூ கலர் சேர் கேட்கவே இல்லை, அவங்க ப்ளூ கலர் சேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேர் கூட என்னென்ன வந்துச்சுன்னா கம்ப்ரஸர் வந்துச்சு, அதுக்கப்புறமேட்டு வந்து ஸ்கேலர் யூனிட்டும் அப்புறம் லைட் பியூர் யூனிட்டும் வந்துச்சு. இதோட ப்ரைஸ்லாம் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாக க்ளீனிக் ஃபுல்லாக பாக்ஸ் பாக்ஸாக தான் இருக்குது. எல்லாமே கொண்டு வந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு கபோர்டு வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதான் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக வச்சுருக்கேன். நீங்கள் கபோர்ட் செய்கிறப்போ வந்து நீங்கள் மோஸ்ட்டாக வந்து க்ளீனிக்லேயே வச்சு செய்கிற மாதிரி ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டைம் ஃபிட் பண்ணிட்டு, ஏன்னா இந்த கபோர்டு நான் மேலே எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே போதும் ஆகிடுச்சு. பட் கபோர்டு வந்து சூப்பராக இருக்குது. பட் எடுத்துகிட்டு வர நீங்கள் செய்கிறது வந்து இங்கே க்ளீனிக்லேயே வச்சு செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்டீரியர்ஸில் நான் பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அது 100 ஸ்கொயர் ஃபீட் அந்த சைஸில் வந்து பார்ட்டிஷன் கேட்டிருந்தேன். இதுக்கு நீங்கள் தனியாக 1 டேவே நீங்கள் விட்டுறணும், ஏன்னா அது ரொம்ப நேரம் எடுக்கும். ஒரு 1 டே ஃபுல்லாக உங்களுக்கு தேவைப்படும். இது அமேசானில் தான் நான் இந்த டேபிள் வந்து நான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் ஷாப்பில் கேட்டப்போ அது எனக்கு ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இல்லை. ஸோ அமேசானில் பார்க்குறப்ப எனக்கு ஒரு 6000க்கு இந்த டேபிள் கிடச்சிது. நீங்கள் ஃபிட் பண்ணணும், அதுக்கு நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்தமாரி டேபிள் நீங்கள் வாங்கிக்கலாம். டேபிள் சூப்பராக இருக்காண்ணா. நெக்ஸ்ட் சேர் வந்து இதுவும் அமேசானில் தான் வாங்கினேன். இதுவும் நீங்கள் தான் ஃபிட் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலி ஜெயராஜ் டென்டல் கேர் இஸ் ஓப்பன் நவ்.